விகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்சு காம்போ தான் பார்க்க போகிறோம். கேரட் மீன்ஸ், தேங்காய் போட்டு ஒரு கறி, கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி, தக்காளி பருப்பு ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் சூடாயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். நம்ம வந்து கேரட் பீன்ஸ் போட்டு தான் தேங்காய் கறி பண்ண போகிறோம். மீன்ஸுக்கு ரொம்ப எண்ணெய் எடுக்காது, அதனால் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு. கடுகு வெடிக்கட்டும். கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து கால் கிலோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக அலம்பிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்குவோம். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடவும் கேரட் பீன்ஸ் இந்த தேங்காய் போட்ட கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது காய் நனைகிற அளவுக்கு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப உப்பு எடுக்காது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. காய் நனைகிற அளவுக்கு தண்ணி வச்சாலே காய் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடி போட்டுடலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். குட்டி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கேரட் பீன்ஸ் இது செஞ்சும் போது ரொம்பவே நல்லது. பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. மூணு டீஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். அதான் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தேங்காய் போட்ட கறி. நம்ம குக்கரில் வச்சுட்டோன்னா ரொம்ப குழஞ்சிரும் காய், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப குலைவாக போயிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம இந்த பேன்லேயே வச்சோன்னா நம்மளோட காயோட கலர் மாறிடும். அதனால் நான் சமைச்ச உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். பீன் ஆரஞ்சு கலரோட நம்மளோட கேரட் பீன்ஸ் கொதிகள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காயோட கலர் மாறாமல் சாப்பிடும்போது அந்த உள்ள எல்லா விட்டமின்ஸும் நமக்கு சீக்கிரமாக உள்ளர போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது உருளைக்கிழங்கு சமைச்சுக்கலாம். அங்கே உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு காரக்கறி பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூடவே தான் வச்சுருக்கேன். கால் டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெடித்து வச்சு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டேன். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போது ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, எல்லாமே வதக்கிடலாம் லைட்டாக. அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இது வெங்காயம் நல்லா தண்ணி வற்றின உடனே உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வச்சு நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து ரெண்டு மூணாக உடச்சி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம சேர்த்துட்டோம்.
சூப்பராக இருக்கு பாருங்கள் கலர் ரசமாக இருக்குது. பாரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை பிரட்டி பிரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு, சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டு செய்யுங்க. உருளைக்கிழங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பு வந்து துவரம் பருப்பு 125 கிராம், சாம்பாருக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அப்போ தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஷேப் வேணுமா கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 வெங்காயம், எல்லாம் மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 நிமிஷம் வேகட்டும். கத்திரிக்காய் லை பாதி வெந்துருச்சு. இப்போ நான் புளி தண்ணி விட்டுக்கிறேன். அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பேன் வச்சு தாளிச்சுட்டு சாம்பாரோடு சேர்த்துடலாம். சாம்பார் சும்மா கம கமன்னு இருக்கும். நடிக்கணும். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சாச்சு. லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து, 5-7 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது வாசனை. வாசனையோடு மூடிடுவோம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய லஞ்சு காம்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.